ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஎஸ்கே டீச்சர்ஸ் நான் உங்கள் சுரேஷ் கண்ணன் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே வி ஆர் கோயிங் டு லேர்ன் அ ப்ரோஸ் ஃப்ரம் டென்த் ஸ்டாண்டர்ட் யூனிட் நம்பர் த்ரீ எம்பவர்டு உமன் நேவி நேவிகேட்டிங் த வேர்ல்டு இந்த ப்ரோஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்ட் டூ வீடியோ ஆல்ரெடி நம்ம பார்ட் ஒன் வீடியோ போட்டாச்சு பார்ட் ஒன் வீடியோவில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா சிக்ஸ் க்ரூ மெம்பர்ஸ் எப்படி செலக்ட் பண்ணாங்க என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ப்ரோஸ் எதை பற்றினது அப்படிங்கிற எல்லா அடிப்படையில் நாங்கள் பார்த்துருக்கோம் முக்கியமானது விஷயம் என்ன அப்படின்னா ஐஎன்எஸ்சி தாரணி இந்த செயல் போர்ட் எப்படி ரெடி பண்ணாங்க எங்கே ரெடி பண்ணாங்க இது எல்லாமே நம்ம பார்ட் ஒனில் பார்த்துருக்கோம் இப்போ பார்ட் டூவில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ப்ரோஸை கவர் பண்ண போகிறோம் அண்ட் ப்ரோஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோட லாஸ்ட்டில் டென்த் ஸ்டாண்டர்டோட ப்ரோஸ் போம் சப்ளிமெண்ட்ரியில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸை எப்படி நீங்கள் அக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன் நம்ம சேனலுக்குன்னு ஒரு வெப் பேஜ் இருக்குது மற்ற எந்த வீடியோலையுமே இது சொல்லியிருக்க மாட்டேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் எப்படி புக் பேக் ஆன்சர்ஸை நீங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இந்த ப்ரோஸோட பார்ட் டூ செக்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் இன்டர்வியூவர் வாட் வேர் யுவர் எய்ம்ஸ் அண்ட் ஹவு டிட் யூ ஒர்க் டு அச்சீவ் தம் பார்ட் ஒன்லேயே சொல்லியிருப்பேன் இந்த ப்ரோஸ் அப்படிங்கிறது ஒரு இன்டர்வியூவர் இந்த சிக்ஸ் க்ரூ மெம்பர்ஸ்கிட்ட கொஸ்டின் கேட்குற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்டர்வியூ என்ன கேட்குற அப்படின்னா உங்கள் எய்ம் என்ன அதை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஒர்க் ப்ராக்டிஸ்லாம் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வெர்டிகா ஜோஷி அதாவது கேப்டன் ஆஃப் த க்ரூ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐ வாண்ட்டு டு மேக் ஷுர் தட் ஐ கம்ப்ளீட் டிஸ் ஜேர்னி வித் அல்டிமேட் ஹானஸ்டி இந்த ஜேர்னியை நான் அதிகபட்ச நேர்மையோடு முடிக்கணும்னு நினைக்கிறேன் ஐ வீன் செட் அவுட் ஃபார் அ டெஸ்டினேஷன் நான் ஒரு எந்த விதமான இலக்கையும் நான் நிர்ணயிக்கல இல்லை எந்த விதமான இலக்கையும் நான் யோசிக்கலை இட் வாஸ் த ஜேர்னி தட் மேட்டர் டு மீ த மோஸ்ட் இந்த ஜேர்னியை நான் ஹானஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ மை கன்டென்ஷன் விச் மீன்ஸ் ஸ்டெர்னஸ் எஃபர்ட்

முக்கியமாக ஃபியூவல் நாங்கள் யூஸ் பண்ணவே யூஸ் பண்ணாமல் வெறும் விண்டை மட்டுமே யூஸ் பண்ணி ரொம்ப நேர்மையாகவே இந்த ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ணோன்னு நினைச்சோம் அதை நாங்கள் கம்ப்ளீட்டும் பண்ணிட்டோம் இது மட்டும்தான் எங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சே தவிர வேறு எந்த இது ஒரு இலக்கையும் நாங்கள் யோசிக்கவே இல்லை ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் இன்டர்வியூர் நேம் த ஒன் குவாலிட்டி ஆஃப் யுவர்ஸ் தட் எனேபிள் யூ டு கம்ப்ளீட் திஸ் எக்ஸ்பெடிஷன் சக்ஸஸ்ஃபுல்லி எக்ஸ்படேஷன் அப்படின்னா இந்த ஜேர்னி இந்த வாகேஜ் உலகத்தை கடல் வழியாக இந்த செயல் போட்டில் வளம் வர்றது ஸோ எந்த குவாலிட்டி உங்களை இந்த ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ண வச்சதா நீங்கள் நினைக்கிறீங்க அதில் ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வர்த்திகா ஜோசி வென் அவர் த வின்ஸ் ட்ராப்ட் இட் உடின்ட் ஹவ் டேக்கன் மீ ஈவன் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் டு சுவிச் ஆன் த என்ஜின் அண்ட் சே லெட்ஸ் கோ ஒன் மைல் அ ஹீட் ஓகே இப்போது காற்றுல தான் இந்த படகு மூவ் ஆகும் காற்று இல்லாத டயத்தில் இந்த படகு மூவே ஆகாது அங்கே தான் இருக்கும் நான் நினச்சிருந்தேன்னா அசை கேப்டனாக ஆர்டர் பண்ணி ஃபியூலை யூஸ் பண்ணி இன்ஜினை ஆன் பண்ண வச்சு ஒரு ஒரு கிலோமீட்டர் அங்கே வேகமாக போயிருக்க முடியும் பட் நாங்கள் அதை செய்யலை பட் இன்சைட் ஆஃப் மீ சம்திங் போக்ட் ஜாப் அப்படின்னா குத்துது மீ அண்ட் செட் தட் யூ ஹாவ் டு பி ஹானஸ்ட் வித் யுவர் செல்ஃப் அண்ட் திஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஹேஸ் டு பி டன் வித் ஹானஸ்டி என் மனசுக்குள்ளே அப்படி நான் பண்ணியிருந்தேன்னா என் மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருந்திருக்கோம் இந்த ஜேர்னியை நீ நேர்மையாக முடிக்கணும்னு நினச்சா இப்படி நீ இன்ஜினை யூஸ் பண்ணுறது நேர்மையான ஒன்றா அப்படின்னு என் மனசாட்சியை என்கிட்ட கேட்கும் ஐ ஆம் கிளாட் தட் வி வேர் ஏபிள் டு ஃபினிஷ் இட் சக்ஸஸ்ஃபுல்லி அவுட் த யூஸ் ஆஃப் த இன்ஜின் அட் ஆல் ஸோ கிளாட் அப்படின்னா ஹாப்பி நான் ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்கேன் ஏன் அப்படின்னா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த ஜேர்னியை ரொம்ப ஹானஸ்ட்டாக இன்ஜினே யூஸ் பண்ணாமல் முடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது அதாவது ஹானஸ்டி அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி எங்களை இந்த ஜேர்னியை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க வச்சது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க நினச்சிருந்தா இன்ஜினை யூஸ் பண்ணியிருக்கலாம் யூஸ் பண்ணாலும் பண்ணலைனாலும் இது வந்து வேர்ல்டு ரெக்கார்டு தான் நம்ம பேசியிருப்போம் பட் அவங்க யூஸ் பண்ணாமல் பண்ணாங்கல்ல ஸோ அதுதான் அங்கே அவங்களுடைய பியூட்டியை இன்டர்வியர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறாரு அஸ் த ஹெட் ஆஃப் த க்ரூ ஹவு டிட் யூ இன்வால்வ் த டீம் இந்த க்ரூவோட கேப்டனாக நீங்கள் எப்படி மற்ற அஞ்சு பேரையும் இந்த ஜேர்னிக்குள்ளே இன்வால்மெண்ட்டோட ஒர்க் பண்ண வச்சிங்க அப்படிங்கிற கொஸ்டின் கேட்குறாங்க ஏன்னா ஒரு கேப்டனுக்கு ரொம்ப முக்கியமான குவாலிட்டி என்ன அப்படின்னா டீமை ஒருங்கிணைச்சு செயல்படுத்தணும் ஓகே இதுக்கான பதில் வத்திகா ஜோஸ் என்ன சொல்கிறாங்கன்னா வி ஹாவ் ஆல் செயில்டு அண்ட் ட்ரெயின்டு த சேம் அமௌண்ட் அண்ட் எவ்ரிபடி ஹாஸ் தேர் ஓன் வே ஆஃப் டீலிங் வித் சுச்சுவேஷன்ஸ் ஸோ நாங்கள் எல்லாருமே காமனான ஒரு ட்ரைனிங் தான் எடுத்தோம் இங்கே இருக்க யாருக்கும் தனித்தனியான ஸ்பெஷல் ட்ரைனிங் எதுவும் கிடையாது ஃபர்ஸ்டு திங் அண்ட் அதுக்கப்புறம் இப்படி ட்ரைனிங் எடுத்தனால எங்களுக்கு எங்களோட சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னு ஆறு பேத்துக்கும் ஆறு விதமான வழிகள் இருந்துச்சு அது எல்லாத்தையுமே நாங்கள் அலசி ஆரம்பித்தோம் பட் தட் வாஸ் அ குட் திங் ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு ஐடியா இருக்கும் பட் இதில் குட் நல்ல விஷயம் என்ன பிகாஸ் வி குட் டிஸ்கஸ் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் சால்விங் எ ப்ராப்ளம் அண்ட் சூஸ் தட் பெஸ்ட் ஒன் இன் ஃபேக்ட் ஐ வுட் சே இட் வாஸ் ஈஸியர் ஃபார் அஸ் டு கொலாபரேட் அண்ட் ஒர்க் டுகெதர் ஸோ இப்போ ஒரு சுச்சுவேஷன் இருக்குது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அதுக்கு தீர்வு ஆறு கிடைக்கிது அப்படின்னா அந்த சிக்ஸ் சால்வ் மெத்தர்ட்ஸில் எது பெஸ்ட்டுன்னு நாங்கள் ஒன்று உட்காந்து யோசித்து சூஸ் பண்ணி அதில் பெஸ்ட்டான ஒன்றை செய்வோம் சப்போஸ் ரெண்டுவே இருக்குது ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது நாங்கள் ரெண்டையுமே ட்ரை பண்ணோம் ஸோ இந் இப்படி தான் நான் இந்த டீமை இந்த டா டாஸ்கில் நான் இன்வால்வ் பண்ணேன் இது அவங்களோட பதிலாக இருக்குது அடுத்து பாயல் குப்தா அப்படிங்கிற இன்னொரு குழு நபரும் இதுக்கான ஆன்சர் சொல்கிறார் வென் யூ ஆர் கோ அவுட் அட் சி டீம் ஒர்க் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் த மிடில் ஆஃப் த க்ரைசிஸ் க்ரைசிஸ் அப்படின்னா எமர்ஜென்சி இன் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ் இங்கே ஒரு ஒருவேளை சீல ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா அங்கே உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று என்னென்னா டீம் ஒர்க் நீங்கள் ஒரு ஆளாக எதுவுமே செய்ய முடியாது இந்த டீம் ஒர்க் எப்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா க்ரைசிஸ் இம் எமர்ஜென்சி டைமத்தில் இந்த டீம் ஒர்க் தான் ரொம்ப கை கொடுக்கும் ஈவன் டியூரிங் த ஸ்ட்ராம் அண்ட் த த்ரீ பீப்புள் வுட் பி அவுட் ஆன் வாட்ச் புயல் வரும்போது கடலில் போய்க்கு இருக்கோம் புயல் வரும்போது எங்களில் ஆறு பேரில் மூணு பேர் வெளியில் போய் படகுக்கு மேலே போய் நின்று அதை எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம் வா சி அந்த ஸ்ட்ராம் என்ன அளவில் இருக்குது அப்படின்னு வாட்ச் பண்ணுவோம் த அதர் த்ரீ

இந்த டீம் ஒர்க் எங்களுக்கு எங்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இருபது மணி நேரம் தொடர்ந்து புயல் அடித்த அந்த டயத்தில் எங்களுக்கு இந்த டீம் ஒர்க் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஐ ஃபீல் தட் இஃப் ஐ ஹேட் பீன் அலோன் தென் இட் வுட் ஹாவ் பீன் அ நைட்மேர் நைட் மேர் அப்படின்னா பேட் ட்ரீம் கெட்ட கனவுன்னு சொல்கிறோம் டு டீல் வித் த சேலஞ்சஸ் தட் த சி த்ரூஸ் ஹட் யூ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா நான் இந்த கடலில் தனியாக பயணம் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக இந்த சேலஞ்செலாம் பண்ணுறது ஒரு கெட்ட கனவாக இருந்திருக்கும் ஏன்னா சி அப்படிங்கிறது நமக்கு தரக்கூடிய சேலஞ்சஸ் அவ்வளோ கொடுமையாக இருக்கும் அது எல்லாமே சமாளிக்கணும்னா அவங்களுக்கு ஒரு டீம் வேணும் அந்த டீம் ஒரு டீமாக ஒர்க் பண்ணணும் இன்டர்வியூர் அடுத்த கொஸ்டின் கேட்குறாரு ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் த மோஸ்ட் சேலஞ்சிங் டாஸ்க் ஒயில் செயலிங் இருக்கிறதுல சேலஞ்சான டாஸ்க் என்ன இந்த ஜேர்னியில் அதான் அவங்களோட கொஸ்டின் வட்டிக்கா ஜோஸ் இதுக்கான பதில் சொல்கிறாங்க இந்த சி கேன் கெட் ரியலி டஃப் வென் வின்ஸ் ஆர் பிக்கிங் அப் சி வந்து நார்மலாகவே ரொம்ப கஷ்டமான ஒன்று பயணிக்கிறதுக்கு பட் அதே சமயம் அது காற்று இன்னும் அதிகமாக அடிக்க ஆரமிச்சப்படின்னா நம்மளால் சமாளிக்கவே முடியாது தோஸ் ஆர் த டைம்ஸ் வி ஹாவ் டு பி அச்சீவ் அண்ட் நீட் டு ஆன்டிசிபேட் விச் மீன்ஸ் ஃபோர் சி எக்ஸ்பெக்ட் வாட் குட் பி தேர் அக்கீடு ஸோ இதுதான் எங்களுக்கு ரொம்பவுமே கஷ்டமான ஒரு பாட்டாக இருந்தது இந்த கடலில் காற்று அதிகமாக இருக்கக்கூடிய டைங்களெலாம் ஏன்னா ரொம்ப தூரத்துக்கு அப்புறம் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது இந்த சவுத் பசிஃபிக் வி என்கவுண்ட் எ ஸ்டாம் வேர் த சீஸ் வேர் அல்மோஸ்ட் நைன் டு டென் மீட்டர்ஸ் ஹை அந்த வின்ஸ் வேர் பிக்கிங் அப் to சிக்ஸ்டி டு செவன்ட்டி நாட்ஸ் நாட்ஸ் அப்படிங்கிறது யூனிட் ஆஃப் ஸ்பீட் ஈக்குவல் டு ஒன் நாட்டிக்கல் மைல் பெர் ஹார்ஸ் எக்ஸாக்ட்லி ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் டூ கிலோமீட்டர் பெர் ஹார் நாட்டிக்கல் அப்படிங்கிறது ரோடில் போகும்போது கிலோமீட்டர் தூரம்னு சொல்லிடுவோம் பட் ஆனால் கடலில் கிலோமீட்டர்னு சொல்ல முடியாது அது நாட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு நாட்டிக்கல் வந்து ஒரு ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் டூ கிலோமீட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டரு சேர்ந்தது தான் ஒரு நாட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட இடம் என்ன அப்படின்னா பசிஃபிக் சவுத் பசிஃபிக்கில் நாங்கள் ஒரு ஸ்ட்ராமில் மாட்டிக்கிட்டோம் அந்த ஸ்ட்ராம் அந்த புயலோட காத்தோட வேகம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா சிக்ஸ்டி டு செவன்ட்டி நாட்ஸ் இருந்தது விச் இஸ் அபவுட் அ ஹரிக்கன் ஹரிக்கன் அப்படின்னா ஸ்ட்ராம் டைபூன் டெம்பஸ்ட் ஹரிக்கன் அப்படின்னா புயலுக்கு இதெல்லாம் வேறு வேறு பேர்கள் சரிங்களா ஃபஸ்ட் யூனிட்லேயே டெம்பஸ்ட் அப்படின்னு ஒரு சப்ளிமெண்ட்ரி படிச்சுக்கோமா ஸோ அதுவும் புயல் பற்றினது தானே ஸோ அப்போ இதெல்லாம் புயலுக்கான வேறு வேறு பேர்கள் ஃபோர்ஸ் ஆஃப் விண்ட் ஆன் லேண்ட் இட் இஸ் நார்மல் ஆன் சி வேர் தேர் இஸ் ஹார்ட்லி எனி லேண்ட் மாஸ்ட் டு ஸ்டாப் த வின்ஸ் சிக்ஸ்டி நாட்ஸ் வேகத்தில் காற்று வீசுது கடலில் வீசுது இது வந்து நிலத்துக்கு எப்படி நம்ம ஈக்குவல் பண்ணலாம்னா அப்படி டபுள் ஆக்கணும் அப்படின்னா நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசிச்சு அப்படின்னா லேண்டில் இது வந்து ஒரு நார்மலான ஒரு காற்றாக இருக்கலாம் ஏன்னா இந்த லேண்டில் என்ன பண்ணுவோம் அங்கங்கே நிறையா பில்டிங் இருக்குது ஹில்ஸ் இருக்குது மரம் இருக்குது காற்றை மறைச்சு தடுத்து விட்டுரும் ஆனால் கடலில் அந்த மாதிரி இருக்காது சிக்ஸ்டியே ரொம்ப அதிகமாக தான் ரீஸும் நமக்கு இட் வாஸ் ஆல்சோ எ ப்ளிஸிஃபுல் ஜாய்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வென் சம்திங் ப்ரோக் டவுன் அண்ட் ஆஃப்டர் எ லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட் வி வேர் ஏபிள் டு ஃபிக்ஸ் இட் டுகெதர் இது ஒரு எங்களுக்கு ஜாய்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஏன் அப்படின்னா இவ்வளோ பெரிய கஷ்டத்தையும் நாங்கள் சமாளித்து அந்த காத்துலேருந்து அந்த புயல்லேருந்து வெளியே வரும்போது எங்களுக்கு உண்மையிலேயே ரியலி ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராப்ளத்தை நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஃபிக்ஸ் பண்ணனால ஒரு ஹாப்பியும் இருந்தது

நாங்கள் மற்றவங்க மேலே வச்சுக்க நம்பிக்கையும் தான் இது எங்களால் சக்ஸஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொன்னாங்க இன்டர்வியூ அடுத்த கொஸ்டின் கேட்குறாங்க ஹவு அட்வென்ச்சரஸ் வாஷ் யுவர் ட்ரிப் உங்கள் ட்ரிப் எவ்வளவு அட்வென்ச்சராக இருந்தது அதாவது நீங்கள் இந்த ட்ரிப்பில் பார்த்த எல்லா அட்வென்ச்சர்ஸையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சிம்பிளாக அதுக்கு அஸ் யூஸ்வல் கேப்டனோட பதில் வென் வி வேர் கிராசிங் த தாஸ்மன் சி வி விட்னஸ் த ப்ரில்லியன்ட் சதன் லைட்ஸ் ஃப்ரம் சி தாஸ்மன் சியை நாங்கள் கிராஸ் பண்ணும்போது சதன் லைட்ஸ்னு சொல்லுவோம் அதாவது இந்த க்ரீன் கலரில் லைட் எரியும் இந்த பசிபிக் சைடு எல்லாத்துலேயுமே ஸோ அதை நாங்கள் பார்த்தோம் ஏன்னா அது நார்மலாக என்ன பண்ண முடியாது நிலங்களில் பார்க்க முடியாது அது குறிப்பிட்ட கடலோட ஓரத்தில் தான் அதை பார்க்க முடியும் இட் வாஸ் ரேர் டு வாட்ச் தட் இன் தோஸ் மந்த்ஸ் தட் டூ ஃப்ரம் சி வி விர் அப்சல்யூட்லி ஸ்ட்ரிக்ட் அமேஸ்ட் அஸ் வி வேர் நாட் எக்ஸ்பெக்டிங் இட் டு சி த என்டையர் ஸ்கை லிட்ட இன் அ க்ரீன் லைட் ஸோ நாங்கள் எக்ஸ் எக்ஸ்பெக்டே பண்ணலை எங்களுக்கு இது ஒரு அமேஸ்டாக இருந்துச்சு ஏன்னா என்டையர் ஸ்கைமே நாங்கள் பார்க்குற இருந்து ஸ்கை பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக க்ரீனாக தான் இருந்துச்சு தேர் வாஸ் பயோலிமினன்ஸ் லைட் பை லிவிங் ஆர்கனைசியேஷன் டால்ஃபின் ஸ்விம் இன் த வேக் ஆஃப் த போட் லைக் அவர் நைவர்ஸ் அண்ட் வெரைட்டி ஆஃப் அ சி கிரியேச்சர்ஸ் ஸோ டால்ஃபின் இங்கே போட்டுக்கு பக்கத்திலே ஸ்விம் பண்ணி போயிருந்துச்சு நிறைய கிரியேச்சர்ஸ் கடல் சார்ந்த நிறைய உயிரினங்களை நாங்கள் பார்த்தோம் வித்தியாசமான உயிரினங்களை பார்த்தோம் வி ஸ்பாட்டட் எ டெட் ஸ்பேம் வேர் ஸ்பேம் வேர்ல் அப்படின்னா தலை பெருசாக இருக்கக்கூடிய ஒரு துமிகளும் அது இறந்து கிடந்துச்சு வி தாட் இட் வாஸ் அன் ஐலேண்ட் ஃப்ரம் த டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரத்தில் இருந்து பார்க்கும்போது அந்த திமிங்கலம் ஒரு பெரிய ஐலேண்ட் மாதிரி தெரிஞ்சு இட் வாஸ் ஸோ ஹியூஜ் வி ஆர் நாட் ஸ்பெஷலிஸ்ட் ஸோ வென்எவர் வி அ சம்திங் இன் த சி வி ஹேட் டு கூகுள் இட் அண்ட் லேர்ன் மோர் அபவுட் த ஸ்பீசிஸ் நாங்கள் ஏதாவது கடலை வித்தியாசமாக பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்கு அங்கே பெரிய ஒரு ஆராய்ச்சியாளர் கிடையாது எங்களுக்கு அது என்னன்னு தெரியாது பட் ஆனால் நாங்கள் ஸ்டாப் பண்ணி கூகுள் பண்ணி அது என்னென்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை பற்றின ரெக்கார்ட்ஸ் அதாவது எழுத வேண்டியிருந்தால் எழுதிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் அங்கேருந்து மூவ் ஆகும் ஸோ இதெல்லாம் எங்களுக்கு ஒரு அட்வென்ச்சராக இருந்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் இன்டர்வியூர் கேட்குறாங்க ஹவு டிட் யுவர் க்ரியூ ஸ்பெண்ட் டைம் டீப் இனசி ஸோ ரொம்ப டீப்பான சி ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் நீங்கள் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அதுவும் ஒரு கொஸ்டின் தானே ஸோ அப்படி அங்கே எப்படி நமக்கு எப்படி டைம் பாஸ் ஆகும் இது எல்லாத்துக்குமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி ஸோ அதுக்கான பதிலை சுவாதி பற்றப்பள்ளி அப்படிங்கிறவங்க சொல்கிறாங்க டியூரிங் செகம் நேவிகேஷன்ஸ் டியூரிங் செகம் நேவிகேஷன்னால் இந்த பயணத்தின் பொழுது வி பிக்ட் அப் அ சம் ஹாபீஸ் அண்ட் கெப் போஸ்டிங் பிக்சர்ஸ் ஆஃப் டெலிகசிஸ் பியூட்டிஸ் அண்டு லைக் கோல்கப்பாஸ் கோல்கப்பாஸ் அப்படின்னா பானிபுரிக்கு ஒரு பேர் கோல்கப்பாஸ் அண்டு கேக்ஸ் இந்த மாதிரி பிக்சர்ஸை நாங்கள் என்ன பண்ணோம் போஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம் வி ஆல்சோ ரீட் புக்ஸ் வென் த வெதர் வாஸ் ப்ளசன் அண்ட் டிட் சம் குவீனிங் அண்டு கிராஃப்ட் ஒர்க் ஸோ வெதர் வந்து ரொம்ப பிளஸண்ட்டாக இருக்கும்போது நாங்கள் கைவினை பொருட்கள் எதாவது செய்வோம் ரிக் புக் ரீட்ஸ் பண்ணுவோம் ஒயில் டீம் லீடர் ஜோசி ரீட்ஸ் காமிக்ஸ் அண்ட் ராமாயணா ட்யூரிங் த ஹெர் ஜெர்னி எங்கள் டீம் லீடரான வட்டிகா ஜோஷி சில காமிக்ஸ் அண்டு ராமாயணா புக்ஸையும் எங்களுக்கு ரீட் பண்ணி காட்டினாங்க ஐ லவ்டு குக்கிங் அஸ் வெல் ஸோ ஐ இன்க்ளூடுட் டு டேக் கேர் ஆஃப் இன் பேக்கிங் ஸ்வாதிக்கு வந்து குக்கிங்கில் ஒரு விருப்பம் இருக்குது அதனால் அவங்க பேக்கிங் செக்ஷனாக பார்த்துக்கிட்டாங்க ஐ ஆல்சோ லைக் டு கிராஃப்டிங் அட் லாட் நாங்கள் கைவினை பொருட்களெலாம் நிறையா செய்கிறது எனக்கு விருப்பம் இருந்துச்சு ஸோ ஐ யூஸ் டு மேக் அ லேண்ட் ஷேட்ஸ் அந்த லேம்புக்கு மேலே அப்போ பார்த்திங்கன்னா ஒரு நிழல் இருக்கும்ல ஸோ அதை அவங்க சும்மா அங்கே கிடைக்கிற பொருளை வச்சு செஞ்சுருக்காங்க ஐ லவ் விட் வென் பீப்புள் அப்ரிஷியேட் த ஃபுட் தட் ஐ குக் நான் குக் பண்ணி கொடுக்குற ஃபுட்டை மற்ற அஞ்சு பேருமே நல்லா இருக்குது அப்படின்னு பாராட்டும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ ஐ கேவ் மை க்ரூ மெம்பர்ஸ் த பெஸ்ட் டிஷ்ஷஸ் தட் வாஸ் பாசிபிள் ஆன் லேண்ட் வித் த லிமிட்டட் ரிசோர்ஸஸ் தட் வி ஹேட் ஆன் த போட் லேண்டில் நாங்கள் இருந்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு ருசியான ஒரு பதார்த்தத்தை செஞ்சு கொடுக்க முடியுமோ அதை போட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன உணவுப் பொருட்களை வச்சு நான் செஞ்சு கொடுத்தேன் அதை அவங்க சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டினாங்க அதை பார்த்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஓகே இதுக்கான ஆன்சர்ஸ் இந்த கொஸ்டின்கான ஆன்சர்ஸை வெட்டிகா ஜோஷியும் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா சிக்ஸ் இஸ் அ கிரேட் நம்பர் சிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பர் தான் வி ஆர் ஆல்வேஸ் என்டர்டைன்டு நாங்கள் எப்போவுமே ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்சன் தான் வி வாட்ச் டு மூவிஸ் லிசன் டு மியூசிக் அண்ட் யூ ஒன்ட் பிலீவ் சம் ஆஃப் த குட் இஸ் த க்ரூ ரெஸ்டல்ட் அப் இன் அவர் டைனி பேண்ட்ரி பேண்ட்ரி அப்படின்னா ஸ்டோர் ரூம் மல்லிகை பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல சேமித்து வைக்கிறோம் அதுக்கு பேர் பேண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க ஈவன் வைல் சைலிங் இன் ரஃப் சீஸ் வி மேட் பராத்தாஸ் பேக்கடு கேக்ஸ் அண்டு பிரெட்ஸ் அண்ட் ஈவன் மேட் ஹல்வா அண்டு ரசகுலாஸ் நாங்கள் டிவி பார்த்தோம் மியூசிக் கேட்டோம் நீங்கள் நம்ப மாட்டீங்க நம்ம டீமில் நல்லா சமைக்கிற பர்சன்ஸும் நல்லா சாப்பிட்ற பர்சனும் இருந்தாங்க அப்புடின்னா உண்மையிலே இந்த பேண்ட்ரி வந்து ரொம்ப ரஷ்ஷாகவே இருக்குங்க எப்போவுமே ஏன் அப்படின்னா நாங்கள் பராத்தா மேக் பண்ணோம் கேக்கை பேக் பண்ணோம் ப்ரெட்ஸ் ரெடி பண்ணோம் ஹல்வாவும் அண்ட் ரசகுல்லாவும் கூட நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்ருக்கோம் வி செலிப்ரேட் ஃபெஸ்டிவல் அட் சீக் நாங்கள் சீக்கிய நிறைய ஃபெஸ்டிவல்ஸை செலிப்ரேட் பண்ணோம் வென் வி திங்க் அபவுட் இட் நவ் ஆன் லேண்ட் வி ரிமம்பர் த திவாளி வி ஸ்பெண்ட் அட் சீ நாங்கள் இப்போ லேண்டில் இருக்கோம் பட் ஆனால் எங்களுக்கு லேண்டில் செலிப்ரேட் பண்ணால் எந்த தீபாவளியும் ஞாபகம் இல்லை அவ்வளோவா பட் ஆனால் சீல செலிப்ரேட் பண்ணால் அந்த தீபாவளி எங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப ஞாபகம் இருக்குது வி செலிப்ரேட்டட் த்ரீ பர்த்டேஸ் எத்தனை பேர்டே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா த்ரீ பர்த்டேஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க இன்க்ளூடிங் த ஃபஸ்ட் பர்த்டே ஆஃப் த போட் இந்த ஐஎன்எஸ் தாரணி அப்படிங்கிற போட்டை ஃபஸ்ட் இயரில் கிராஸ் பண்ணுது ஸோ அதுக்கான செலிப்ரேஷன் அங்கே நடக்குது அண்ட் இன்னொரு டூ பேர்தேஸ் அங்கே இருக்கக்கூடிய குளூ மெம்பர்களுக்கூடிய பேர்டேவும் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆல்சோ ஸ்பெசிஃபிக் அக்கேஷன்ஸ் லைக் கிராஸிங் த ஈக்குவேட்டர் பூமத்திய ரேகை கிராஸ் பண்ணது த இன்டர்நேஷ்னல் டேட் லைன் அண்ட் சர்ச் அதானது இன்டர்நேஷனல் டேட் லைன் நம்ம சொல்கிறோம் அந்த கிரீன் விச் திருக்கிற ரேகை கூட ஸோ இதெல்லாம் கடந்தது உண்மையில் எங்களுக்கு ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க ஓகே இன்டர்வியூட அடுத்த கொஸ்டின் வாட் மோட்டிவேட்டட் யூ டு ஃபுல்ஃபில் த கண்ட்ரிஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஸோ கண்ட்ரி ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இருக்குது இந்த ஜேர்னியை பற்றி இதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுக்குள்ளேருக்க இருக்கக்கூடிய எது உங்களை மோட்டிவேட் பண்ணது அப்படிங்கிறத அடுத்த கொஸ்டின் அதுக்கு சுவாதி பற்றப்பள்ளி ஆன்சர் சொல்கிறாங்க வி நியூ தட் த என்டையர் கண்ட்ரி வாஸ் வாட்சிங் எஸ் எங்களுக்கு தெரியும் மொத்த கண்ட்ரி எங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு அண்ட் ப்ரேயிங் எஸ் எங்களுக்காக வேண்டிக்கிட்டும் இருக்குன்னு ஸோ வி நெவர் வாண்டட் தெம் டு ஹாவ் அ சிங்கிள் டே திங்கிங் தட் வி ஆர் இன் ட்ரபுள் ஸோ நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா எங்களுக்காக யோசிக்கிற இந்த மக்களை நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிருக்கோம் அப்படின்னு எந்த காலத்துலேயும் அவங்களுக்கு தெரியக்கூடாது எங்களோட ட்ரபுள் அவங்களுக்கு தெரியக்கூடாது நாங்கள் பண்ண போகிற சாதனை மட்டும் அவங்களுக்கு தெரியணும் வி நோ தட் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் பட் த பீப்புள் அவ் தேர் டிட் நாட் நோ வாட் கைண்ட் ஆஃப் சேலஞ்சஸ் வி ஆர் ஃபேஸிங் ஓகே எங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய செலிப்ரேஷன் இதுக்கப்புறம் இருக்கும் அப்படின்னு ஆனால் யாருக்கும் நாங்கள் என்ன மாதிரியான சோதனைகளை கடந்து வந்தோம் அப்படிங்கிறது தெரியாது

பட் இந்த ஜெர்னி முடித்ததுக்கப்புறம் நம்ம என்னென்ன சேலஞ்செலாம் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லணும் அப்போ தான் ஒரு சக்ஸஸ் அங்கே நடக்கும் ஈஸியாக இருக்குது அப்படின்னு எல்லாருமே பண்ணிட முடியாது இதை என்ன கஷ்டம் இருக்குதுன்னு தெரிஞ்சு அந்த கஷ்டம் இதில் இவ்வளோ வரும்னு தெரிஞ்சு ஒருத்தன் இறங்குற அவனால் தான் சக்ஸஸ் பண்ண முடியும் நாங்கள் எங்கள் ஜெர்னியை முடிச்சுட்டு சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சோம் ஏன்னா நாங்கள் இப்போ கஷ்டப்படுறோம் இதுங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா பிற்காலத்தில் நாங்கள் தோத்தாலும் இவங்க என்னப்போ ஆரம்பத்திலேயே இதுக்கு இது கஷ்டம் அது கஷ்டம்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தாட் வந்துடும் இதனால் நாங்கள் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டார் யார் சுவாதி பற்றப்பள்ளி ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் இன்டர்வியூ கேட்குறாங்க அஸ் அ உமன் ஹவு உட் யூ கன்சிடர் திஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஒரு உமனாக இந்த ஜேர்னியை நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ணுறீங்க அதுக்கு டீம் லீடராக பதில் இந்த ப்ரோசெக்ஷன்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு பேராகிராஃபும் கூட இது நான் லாஸ்ட் பேராகிராஃப் இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் கிரேட் ஹானர் அண்ட் வி குட் இன் ஹாவ் இமேஜின் எனி திங் பெட்டர் ஃபார் அவர் காஸ்ட் ஆஃப் இது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய ஹானர் ஏன் அப்படின்னா நாங்கள் யாருமே இமேஜின் பண்ணல இப்படி ஒரு சாதனையை படைக்க போகிற ஜேர்னிக்கு நாங்கள் எல்லாருமே தேர்ந்தெடுக்கப்படுவோம் அப்படின்னா தான் காஸ்ட் ஆஃப் அஃப்கோர்ஸ் வி பீயிங் ஆல் உமன் டீம் இட் இஸ் எ கிரேட் பூஸ்ட் உமன் இன் கண்ட்ரி அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே மொத்தம் பெண்களால் உருவான ஒரு குழு இந்த குழு இந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா உமனையும் பூஸ்ட் பண்ணும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும் பட் அஸ் வி ஆர் கோயிங் அஸ் அ செயலர்ஸ் ஒரு செயலராக நம்ம கடலில் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு நபராக நம்ம போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அண்ட் வி அஸ் செயலஸ் ஹாவ் சீன் தட் த சீ டஸ் நாட் டிஸ்கிரிமினேட் டிஃப்ரென்சியேட் பிட்வீன் ஜென்டர்ஸ் நம்மெல்லாம் பெண்கள் சமுதாயத்தில் பெண்கள் அப்படிங்கிறதுக்கு அதிகபட்சமான ஒரு மரியாதை இருக்குது ஏதோ ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல அந்த மரியாதை குறையுது நமக்குன்னு சில கருணைகள் காட்டப்படுது ஆனால் அந் அந்த மாதிரியான எந்த கருணையுமே இந்த கடல் காட்டாது அதாவது கடலை பொறுத்த வரைக்கும் இயற்கையை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் அப்படிங்கிற எந்த வேறுபாடும் கிடையாது எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய சிரமங்கள் எங்களுக்கும் இருந்துச்சு இட் இஸ் ஆல்வேஸ் ஜெண்டர் நியூட்ரல் அண்ட் வீ ஹாவ் ரியலைஸ்டு தட் ஜெண்டர் டஸ் நாட் பிளே எ ரோல் இன் செயலிங் என்னை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் அப்படிங்கிற ஒரு ஜெண்டர் ஃபார்மேஷன் இந்த செயலிங்கில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாம் இருக்கவே இருக்காது பெண் அப்படிங்கிறதுக்காக கடல் வந்து என்ன இருக்காது அமைதியாகவே இருக்காது இது எப்போவுமே அதனுடைய வேலை காட்டும் இயற்கை அப்படிங்கிறது எல்லாத்தையும் காமன் அது ஒரே ஒரே மாதிரி தான் பார்ப்போம் எல்லாத்தையுமே பட் பூஸ்ட் த மொரலே கான்ஃபிடென்ஸ் உங்களோட கான்ஃபிடன்ஸ் இன் த கண்ட்ரி அண்ட் ஃபார் மோர் உமன் டு டேக் அன் அட்வென்ச்சர்ஸ் லைக் செயிலிங் ஸோ இதை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா கண்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா உமனுமே இந்த மாதிரியான ஒரு அட்வென்ச்சரஸ் ஜேர்னியை டேக் ஓவர் பண்ணுவாங்க அவங்களுடைய ஸ்கில்ஸும் வெளியே வரும் பட் அது நாங்கள் இதை முடிச்சு காட்டினா தான் முடியும் ஐ ஃபீல் இட் இஸ் எ கிரேட் தென் ஆல் உமன் டீம் ஹேப் பீன் ஃபார்ம்டு டு கோ திஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உண்மையிலே நான் கிரேட்டாக ஃபீல் பண்ணுறேன் இந்த ஒரு ஜேர்னிக்கு ஃபுல்லாக உமனை நீங்கள் சூஸ் பண்ணதுக்காக அப்படின்னு சொல்லி இந்த இன்டர்வியூவை அவங்க முடிக்கிறாங்க ஸோ மீன் வைல் இந்த ப்ரோஸும் இதோட நம்ம முடிக்கிறோம் ஓகே ப்ரோஸ் ஓவராயிருச்சு இப்போ நம்ம பார்க்க போகிறது எவாலுவேஷன் அண்ட் புக் பேக் ஆன்சர்ஸை எப்படி அக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் ஃபர்ஸ்ட் எவாலுவேஷன்ஸ் பார்த்துருவோம் ஸோ அதுக்கப்புறம் எண்டில் எப்படி நீங்கள் புக் பேக் ஆன்சர்ஸ் அக்சஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன் எவாலுவேஷனில் ஃபஸ்ட் கொஸ்டின் ஹூ ஹாஸ் அண்டர் டேக்கன் த ஃபஸ்ட் இந்தியன் நான் ஸ்டாப் சோலோ சக்கம் நேவிகேஷன்ஸ் ஃபஸ்ட் இந்தியன் நான் ஸ்டாப் சோலோ சக்கம் நேவிகேஷன்ஸை எடுத்தது யார் செகண்ட் கொஸ்டின்

மொத்தம் எத்தனை பேர்டே அவங்க செலிப்ரேட் பண்ணாங்க ஸோ பர்சன் போட் இதெல்லாம் கணக்கு கிடையாது மொத்தம் எத்தனை போர்டு செலிப்ரேட் பண்ணாங்க அதான் வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த செக்ஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்த்தோட புக் பேக் எக்ஸசைஸை நம்ம எப்படி அக்சஸ் பண்ணலாம் அதாவது ப்ரோஸ் போம் சப்ளிமெண்ட்ரி அண்ட் கிராமர் எல்லாத்துக்குமே தான் உங்கள் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுங்கள் அண்ட் இதில் உங்களோட சர்ச் இன்ஜினில் நான் இங்கே காட்டுற இந்த வெப் அட்ரஸை டைப் பண்ணுங்கள் அது விஎஸ்கே டீச்சர்ஸ் டாட் எக்ஸோ ஈஜெட்டாக இருக்கலாம் இல்லைனா விஎஸ்கே டீச்சர்ஸ் டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காமாக இருக்கலாம் எல்லாமே லெட்டரில் இருக்கணும் ஸ்பேஸ் விடக்கூடாது டீச்சர்ஸ் டிஇஏசிஹெச்இஎஸ் அதை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணி என்ட்ரி பண்ணிங்கன்னால் அது நேராக நம்மளோட வெபேஜை ஓப்பன் பண்ணும் ஸோ இதுதான் நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கான வெபேஜோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் மொபைலில் பார்க்கும்போது இப்போது இங்கே நம்ம எப்படி டென்த் எடுத்து பார்க்கலாம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன போஸ்ட் பண்ணுறோம் ரீசெண்ட் போஸ்ட் எல்லாமே இங்கே இருக்கும் வரிசையாக ஸோ இங்கேயே நீங்கள் கோ த்ரூ தான் அப்படி இல்லை அப்படின்னா நேர இங்கே இருக்க த்ரீ டாட்டை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிணா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட்வைஸாக ஓப்பன் ஆகும் செவன்த் டு டென்த் வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் நமக்கு தேவை டென்த்து தான டென்த் ஸ்டாண்டர்ட் ஆப்போசிட்டில் கூட இந்த ஆரோவை க்ளிக் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு ப்ரோஸ் போம் சப்ளிமெண்ட்ரி கிராமனு சொல்லிட்டு இன்னொரு சப்மெண்ட் ஓப்பன் ஆகும் இப்போ நமக்கு தேவை ப்ரோஸ் அப்படின்னா ப்ரோஸை க்ளிக் பண்ணுங்கள் அதுவும் அந்த ஆர்வ தான் க்ளிக் பண்ணணும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செவன் ப்ரோஸஸும் இங்கே டைட்டில் ஆகிருக்கும் நமக்கு தேவை எம்போவோடு உமன் அப்படின்னா எம்பவர்டு உமனை க்ளிக் பண்ணி நீங்கள் மேலே க்ளிக் பண்ணிங்கன்னாவே உள்ளனர் இருக்கும் இந்த லெசனுக்கான ஆன்சர்ஸ் அங்கே போஸ்ட் பண்ணியிருப்பேன் நீங்கள் அங்கேருந்து எடுத்துக்கலாம் அண்ட் வேறு உங்களுக்கு எந்த ப்ரோஸ் வேணாலும் நீங்கள் அக்சஸ் பண்ணலாம் நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த வெப் பேஜ் ஓப்பன் ஆகும் அப்லோட் பண்ணல அந்த வெப்பேஜ் ஓப்பன் ஆகாது அதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம என்ன அந்த ப்ரோஸ்க்கோ சப்ளிமெண்ட்ரிக்கோ போமுக்கோ இன்னும் ஆன்சர்ஸ் அப்லோட் பண்ணலை அப்படின்னு சப்போஸ் உங்களுக்கு அர்ஜென்ட்டாக வேறு ஏதாவது லெசன்ஸோட புக் பேக் ஆன்சர்ஸ் வேணும் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கான ஆன்சர்ஸ் தரேன் போமையும் அதே மாதிரி அக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ செவன் ப்ரோவும் இருக்கும் அண்ட் மீன் வைல் சப்ளிமெண்ட்ரி அக்சஸ் பண்ணலாம் செவன் சப்ளிமெண்ட்ரிக்கான டைட்டில் அங்கே இருக்குது அண்ட் கிராமர் ஒவ்வொரு கிராமருக்குமான ஆன்சர்ஸும் இங்கே இருக்குது நம்ம சேனலில் கிராமர் பார்த்துட்டு தான் இருக்கும் ஆனால் புக்கில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ்லாம் நமக்கு தேவைப்படும்ல ஸோ அதுக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்லோட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா டைப் பண்ணி அப்லோட் பண்ணியிருந்தேனா இங்கே இருக்கும் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஓப்பன் ஆகலை அப்படின்னா அங்கே நான் அப்லோட் பண்ணலேன்னு அர்த்தம் ஜஸ்ட் இன்ஃபார்ம் இன் த யூடியூப் கமெண்ட் செக்ஷன் நான் உங்களுக்கு அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ நீங்கள் இந்த மாதிரி எல்லா ஸ்டாண்டுக்குமான ஆன்சர்ஸையும் கேதர் பண்ணிக்கலாம் உங்கள் பிரதர் சிஸ்டர் யாராக இருந்தாலும் இதையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம் இது நம்மளுடைய வெபேஜ் தான் இந்த வெப்பேஜு பேரும் விஎஸ்கே டீச்சர்ஸ் தான் டாக்ட் எக்ஸ்வை இச்சட் டாட் காம் மாதிரி தான் இதுவும் எதுவும் எக்ஸ் எக்வை இச்சட் ஓகே தேங்க்யூ ஓகே தட்ஸ் ஆல் பார்ட் ஒன் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு பார்ட் டூ பார்த்துட்டோம் அண்ட் வேலுவேஷன்ஸும் நான் கேட்டேன் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் ஆன்சர்ஸை புக் பேக் ஆன்சர்ஸை நீங்கள் எப்படி அக்ஸஸ் பண்ணலாங்கிறத நான் சொல்லிட்டேன் என்னோடய எஃபர்ட் அண்ட் டீச்சிங் உங்களுக்கு குடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நீங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஹேவ் அ குட் டே நெக்ஸ்ட்டு வி வில் மீட் ஆன் Another wonderful topic. Until then, bye and signing off. This is Suresh Kanan on VSK Teachers.